வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். மலேசிய இந்து சங்கம் பலம் பொருந்திய அமைப்பாக உருமாற வேண்டும். அப்போதுதான் இந்துக்கள் தொடர்பான கோரிக்கைகளை அரசு செவிமடுக்கும். ஜத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வேண்டுகோள். மலேசிய இந்துக்கள் விவகாரம் என்றால் அதற்கு மலேசிய இந்து சங்கம் தான் பிரதிநிதி என்ற நிலை உருவாக்க வேண்டும் என மாயக்க தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். மாயக்காவுக்கு அடுத்த மிகப்பெரிய சங்கமாக மலேசிய இந்து சங்கம் விளங்குகிறது. ஆகையால் மலேசிய இந்துக்கள் தொடர்பான கோரிக்கைகளை அரசு செவிமடுக்கும் சக்தியை மலேசிய இந்து சங்கம் கொண்டிருக்க வேண்டும் என மலேசிய இந்து சங்கத்தின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோ ஸ்ரீ சரவணன் அவ்வாறு குறிப்பிட்டார். மலேசிய இந்து இச்சங்கத்தில் பல லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் இச்சங்கத்தின் பலமும் ஆற்றலும் அரசுக்கு புரிவதில்லை. இந்து சங்கத்தின் பலத்தையும் ஆற்றலையும் அரசுக்கு புரிய வைக்க வேண்டும் என டத்தோ ஸ்ரீ சரவணன் கேட்டுக்கொண்டார். நாட்டில் அதிகமான இந்திய மாணவர்களின் கல்விக்கு உதவி வழங்கியது மாயிக்கா தான். ஆனால் நேற்று மழைக்கு முளைத்தவர்கள் எல்லாம் மாயிக்கா என்ன செய்தது என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதற்கு முறையாக ஆவணங்களும் பதிவுகளும் இல்லாததே காரணம். மாயிக்கா செய்த தவற்றை மலேசிய இந்து சங்கம் செய்யக்கூடாது. நாட்டில் அதிகமான மாணவர்கள் திருமுறை படிப்பதற்கும் இந்து சமயத்தை பாதுகாப்பதற்கும் இந்து சங்கம் தான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்து சங்கம் என்ன செய்தது என்று கேட்பவர்கள் சங்கத்திற்கு எதையும் செய்திருக்க மாட்டார்கள் என்பதால் எத்தனை மாணவர்கள் பயன்பெற்றனர் என்பதை இந்து சங்கம் முறையாக பதிவு செய்து வைக்க வேண்டும். இந்த பதிவுகள் அவர்களின் வாயை அடைக்கும் என டத்தோ ஸ்ரீ சரவணன் மேலும் அவ்வாறு கூறினார். மலேசிய இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும். இடைநிலை பள்ளிகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்து சமய வகுப்புகள். மலேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் கோரிக்கை. மலேசிய இந்து சங்கத்தில் இருந்த பிளவுகள் எல்லாம் களைந்தே எல்லோரும் ஒரு குடியின் கீழ் இணைய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று அதன் தலைவர் தங்க கணேசன் கூறினார். அடியன் வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்து சமய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்து சமய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த பாடத்திட்டம் தான், அதாவது தமிழ் பள்ளிகள்லையும் சரி இடைநிலை பள்ளியிலும் சரி, நாங்கள் வந்து பாடத்திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இன்றைய சமுதாயத்தில் நிலவுகின்ற நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் நிலவுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. ஆக அதை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் இதை முன்னெடுக்க வேண்டும். தமிழ் பள்ளிகள்லையும் இடைநிலை பள்ளியிலையும், இடைநிலை பள்ளியில் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து கொள்கை நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றிணையவில்லை என்றால் மலேசிய இந்து சங்கம் காணாமல் போய்விடும். இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அதிருப்தியாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக நம்முடன் இணைவார்கள் என்று மலேசிய இந்து சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றுகையில் தங்க கணேசன் அவ்வாறு தெரிவித்தார். நமது நாட்டில் இந்து சமயம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் நமது மாணவர்களுக்கு இந்து சமய வகுப்புகளை அமல்படுத்த வேண்டும். இடைநிலை பள்ளியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்து சமய வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பலமுறை முன்வைக்கப்பட்ட போதும் அதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்று தங்க கணேசன் தெரிவித்தார். இந்து சமயம் குறித்து அவதூறாக பேசுபவர்களுக்கு எதிராக மலேசிய இந்து சங்கம் உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். இவ்விவகாரத்தில் சங்கம் எந்த ஒரு சமரசத்தையும் காணாது. நாட்டில் பல ஆலயங்களில் திருவிழாவும் ரத ஊர்வலமும் சமய நெறியை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்நிய நாட்டு அர்ச்சகர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களும் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் அனைத்திற்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்று தங்க கணேசன் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களும் சமய சேவை மையங்களாக மாற வேண்டும். அனைத்து ஆலயங்களிலும் நூலகங்கள் அமைக்கப்பட வேண்டும். இதுபோன்ற நடவடிக்கைகள் வாயிலாகவே இந்து சமயத்தையும் வளர்க்கவும் பாதுகாக்கவும் முடியும் என தங்க கணேசன் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார். நகை கடைகளுக்கான 2500 தொழிலாளர்கள் எங்கே? ஜத்தோ ஹஜி அப்துல் ரசூல் கேள்வி. தேசம் செய்திகள் ரேவதி குணாலன். நாடே தழுவை நிலையில் இருக்கும் நகை கடைகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி 2500 அந்நிய தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை என்று மலேசிய இந்தியர் போர்ட்கோலர் நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜத்தோ ஹஜி அப்துல் ரசூல் கூறினார். மலேசிய இந்தியர் போர்ட்கோலர் நகைக்கடைகளுக்கு இதுவரை 17 அந்நிய தொழிலாளர்கள் மட்டுமே வேலைக்கு அமர்ந்துள்ளனர். அரசாங்கம் வாக்குறுதி வழங்கிய 2500 தொழிலாளர்களில்
17 பேர் மட்டுமே இதுவரைக்கு வேலைக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிலும் மற்ற தொழிலாளர்கள் நிலை என்ன என்று மலேசிய இந்தியர் பொட்கோல்டர் சங்கத்தின் 29ஆம் ஆண்டு கூட்டத்திற்கு பிறகு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜத்து அப்துல் ரசூல் அவ்வாறு கேள்வி எழுப்பினார். நகை கடைகள், முடி திருத்தும் நிலையங்கள், டெக்ஸ்டைல்ஸ் ஆகிய துறைகளுக்கு ஒவ்வொரு துறைகளுக்கும் 2500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வாய்ப்பு வழங்கியிருந்தார். இது பாராட்டத்தக்கது. ஆனால் அது முழுமை பெறவில்லை. இது தங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக ஜத்து அப்துல் ரசூல் தெரிவித்தார். இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு பணிபுரிய 7500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. நிலையை இப்படி போனால் நாங்கள் எப்படி வியாபாரத்தை நடத்துவது என்று ஜத்து அப்துல் ரசூல் கேள்வி எழுப்பினார். இந்த தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்றால் இன்னும் 10 தினங்களில் பிரதமரை நாடி படையெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். நகை கடைகளுக்கான தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் பிரதமரிடம் மகஜர் வழங்கப்படும் என்று ஜத்து அப்துல் ரசூல் குறிப்பிட்டுள்ளார். இணைய பகிடுவதை தடுக்க குற்றவியல் சட்டம் 574 திருத்தம். மக்களவையில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும். சட்டம் மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சர் அசலின தகவல். இணைய பகிடுவதையை முறியெடுக்கும் குற்றவியல் சட்டம் 574 திருத்தம் செய்வதற்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் மக்களவை கூட்டத்தில் சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் துறை சட்டம் கழக சீர்திருத்த அமைச்சர் ஜத்துஸ்ரீ அசலின ஒத்மன் கூறினார். இணைய பகிடுவதையை தடுக்கும் விதமாக தமது அமைச்சுடன் இலக்கவியல் அமைச்சர், தொடர்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகிய அமைச்சர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று பங்கேரங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசலின தெரிவித்தார். இந்த பகிடுவதை சட்டம் தொடர்பில் 574 திருத்தம் கொண்டு வருவதற்கு முன் இது தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். இந்த ஆய்வை ஒரு சிறப்பு பணிக்குழு மேற்கொள்ளும். இந்த சிறப்பு பணிக்குழுவில் 4 அமைச்சர்களை உட்படுத்திய அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என அசலின குறிப்பிட்டார். இணைய பகிடுவதை தொடர்பான அனைத்துலக அளவிலான கலந்தாய்வு கூட்டங்கள், அதனை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த சட்ட அமைச்சு கூட்டங்களை நடத்தும் என அசலின குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி.